பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து நம்பர் சிக்ஸ். இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ வி ஆர் டீலிங் வித் எக்ஸசைஸ் 10.4 கொஸ்டின் நம்பர் 16 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத். இப்போ லாஸ்ட் பேப்பர் இப்போ எப்போ டிவை, இப்போ இந்த கொஸ்டின் வந்து டிவை பை டிஎக்ஸ்னே எங்கேயுமே போட முடியாது. அப்போ நம்ம என்ன இருந்துச்சுன்னா வைய போயிட்டு காஸ் எக்ஸ் இங்கே வந்து லாக் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னா இங்க நோ ஒய் இருக்காது, வி வாண்ட் டு ஃபைண்ட் டிவை பை டிஎக்ஸ். அதனால நம்ம வந்து லெக் அப்படின்னு போட்டு இது இருக்கு. பட் இந்த கொஸ்டின்ல ஒய் டேர்ம் இருக்கு, ஸோ நோ நீட் டு ரைட் ஒய் கொடுத்து. ஸோ வென் யூ ரைட் ஒய் கொடுத்து மீன்ஸ் இஃப் தேர் இஸ் நோ ஒய் டேர்ம், தட் மீன்ஸ் ஒய் அப்படிங்கிறது இல்லைங்கிற பட்சத்தில் யூ ஆர் டேக்கிங் ஒய் கொடுத்து. புரியுது நினைக்கிறேன். இப்போ இங்கே டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், 1/a² இது கான்ஸ்டன்ட். ஸோ 2xனுடைய டிஃபரன்சியேஷன் வேணா எழுதிக்கலாமா, டிவை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ்2 பிளஸ் 1/b² தென் டிவை டிஎக்ஸ் ஆஃப் y² ஈக்குவல் டு டிவை டிஎக்ஸ் ஆஃப் 1. இந்த மாதிரி எழுதிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1/a² இதனுடைய டிஃபரன்சியேஷன் 2x then 1/b² dy immediate வந்து dy by dx differentiation of cos is 0. so in that way 2x by a² plus 2y by b² into dy by dx equal to 0. 2 வந்து equal to 0 இருக்கும், 2 எடுத்துக்கலாம். இந்த டம் அங்க வந்துரும். so y by b² மீன்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் அந்த சைடு போகிறப்போ மைனஸ் ஆயிடும். இது வந்து ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரலாம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் x/a² மீன்ஸு b² பை ஒய். ஸோ மைனஸ் xb² பை ya². So this one is the current one, and we do one more sum in this. So next one is question number 7, root of x² plus y² root of x² plus y² equal to tan inverse y by x. So you are writing tan inverse y by x, it is given y by x. இங்க வந்து differentiate with respect to x. இங்க y இருக்கு, so let y equal to அப்படின்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. So for this இது வந்து எழுத வேண்டாம். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவர் ஆஃப் எழுதிக்கலாம். கொஸ்டின் அப்படியே பவர் ஆஃப் எழுதிட்டு இங்க வந்து டேக்கிங் லாக் எல்லாம் வரக்கூடாது. ஏன்னா லாக் வச்சுட்டு கண்டிப்பாக நம்மளால செய்வார், லாக் ஆஃப் டேன் இன்வர்ஸ் அது மாதிரி தான் வராது. வென்யூ டேக் லாக் மீன் நமக்கு இந்த மாதிரி தமிழ் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ் இல்லாட்டி காஸ் எக்ஸ் பவர் எக்ஸ் இந்த மாதிரி பவர் ஃபார்ம் வர்ற தமிழுக்கு வந்து x power n minus 1 into immediate d by dx of inner function. What is inner function? உள்ளத்துக்குள்ளே bracketக்குள்ள இருக்கக்கூடியது, அடைப்புக்குள் இருக்கக்கூடியது x² plus y² equal to tan inverse x² d of tan inverse x equal to 1/1 plus x². So this formula you know,
So in this way you are writing 1 by D, left hand over. 1 by 1 plus x square of the internet, y by x whole square into d by dx of inner function. Differentiation less and the truth of the way is the given of inner function. Inner na in a bracket less. And the bracket is for a term and the term is inner function. Differentiate function. அந்த டிஃபரன் அது புரிஞ்சுக்கணும்னா சம் வந்து ஈஸி. அப்போ இப்போ இது வந்து மைனஸ் ஆஃப் வருமா, மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறப்போ டினாமினேட்டர் கொஞ்சம் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், திஸ் இஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் திஸ் இன்ட்டு இதனுடைய டிஃபரன்சியேஷன் 2x பிளஸ் இதனுடைய டிஃபரன்சியேஷன் 2y. இமீடியட்லி ஆர் ரைட்டிங் வாட் dy by dx. ஏன்னா எப்பவுமே இது சைன்ல வந்துட்டு இமீடியட்டா dy by dx. ஸோ ஈக்குவல் டு 1 பை 1 பிளஸ் டிஃபரன்ஸ் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இங்கே ஒய் ஸ்கொயர் வரும். இன்ட்டு இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் வந்து d ஆஃப் u பை v. d ஆஃப் u பை v ஈக்குவல் டு நிறைய டைம் போட்டிருக்கோம் இல்லையா, ஈக்குவல் டு வாட் v ஸ்கொயர் தென் v u டேஷ் மைனஸ் u v டேஷ். அப்போ இங்கே என்ன இருக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இல்லையா. ஸோ 1 பை 2 கொஞ்சம் டம் பெருசாக இருக்கும். இங்கே ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy by dx. இது கூட நம்ம நியூமரேட்டர்ல எழுதி வருது, ஆக்சிஸ் ஸ்டெப்ல எழுதி வருது. இந்த 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு 1 பை இப்படி டேக் எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் இன்டு சேம் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கே போகும், இது போட்டது நியூமரேட்டர். டினாமினேட்டர் டினாமினேட்டர் இது போட்டது நியூமரேட்டர். அப்போ ஏழு இங்கே எனக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இது கூட நம்ம இங்கே மேலே பண்ணுறது 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் தென் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் என்ன இருக்கு, எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர். இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுங்க. இந்த டேர்ம் நம்ம எழுதிட்டோம், இதுவும் எழுதிட்டோம். இந்த டேர்ம் நம்ம இங்கே பண்ணுறதுனா கிராஸ் மல்டிப்ளை, ஜஸ்ட் யூஆர் மேக்கிங் கிராஸ் மல்டிப்ளை. அப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் திஸ் ஒன் இங்கே ப்ராக்கெட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இல்லையா. இப்போ மீதி என்ன இருக்குது, எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் வரும். தென் நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ் பை ரூட் எக்ஸ் இம்ப்ளை ரெஸ் ரூட் எக்ஸ் பிகாஸ் இன்னும் எக்ஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ். அப்போ இது கேன்சலாகி நமக்கு என்ன கிடைக்கும், ரூட் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரெயின் இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா நியூமரேட்டரில் வேணால் இன்னொரு ஸ்டெப் வேணால் எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ. அப்போ இது கேன்சல் ஆகிடும். தென்
remaining equal to x dy by dx minus y. இப்ப இந்த டேர்ம் உள்ள ஒவ்வொன்றுக்காக கொண்டு போறோம். சோ x into root of x square plus y square plus y into root of x square plus y square dy by dx. இந்த பிளஸ் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். மைனஸ் x into dy by dx equal to minus y. இதை வந்து அந்த சைடு எடுத்து போயிடலாம். தெரியல பார்க்கலாம். செல்ஃபு வந்து பார்க்கணும். லோவர் செல் போட்டு அதை பார்க்கணும். ஸோ ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் அந்த சைடு போனால் என்ன ஆகும்? மைனஸ் ஆயிரும். ஏற்கனவே அந்த மைனஸ் இருக்கு. ரூட் ஆஃப் x square plus y square. இதுல வந்து you take dy by dx common, so that you are writing y root of x square plus y square minus x equal to take this common here x square plus y square. கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணிக்கலாம். பெட்டர் ஐடி செக் மட்டும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இது வரை கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு அந்த டேர்ம் அப்படி எழுதிங்க மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை இந்த இதில் என்ன வரும்? இது அப்படியே டினாமினேஷன் வரும் இல்லையா? ஸோ ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ இந்த டேர்ம் அப்படியே திருப்பினா என்ன வரும்? மைனஸ் வருமா? ஸோ மைனஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஐ டேக் மைனஸ் அவுட் சைட். அப்போ டேர்ம்ஸ் என்ன? இது அப்படியே திரும்பிடும் இல்லையா? ஸோ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி மைனஸ் ஏ. ஸோ இது ரைட் எக்ஸ் மைனஸ் ஒய் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ தட் மைனஸ் மைனஸ் என்ன ஆகணும்? கேன்சல் ஆகிங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் திஸ் ஒன். சம் வந்து கொஞ்சம் பெரிய சம்னு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். So the answer for this y plus s then x minus y after transfer. So the answer for this is the correct one. Some very some are not on the video time on the I am out. Thank you.